பெண்கள் வீட்டில் இருந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சு அது மூலமா ஒரு சின்ன ப்ராஃபிட்டோ இல்லை ஏர்னிங்ஸோ வந்து நீங்கள் செஞ்சிக்க முடியும். அப்படி ஒரு சின்ன பிஸ்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வீடியோ தான், நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா நிறைய யங் கேர்ள்ஸ் வந்து என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்கீங்க. அண்டு இன்னொரு சேனலில் என்னோடய கிளாஸஸ் பற்றியும் என்னுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் பற்றியும் நான் அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு, அதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கலாம். அண்டு இதை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ், ஈவன் ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்களோட பாக்கெட் மணிக்காக ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஈஸியாக, அதாவது ரா மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். அது எங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். ஒன்றுமே இல்லை, இது பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். இப்போ பிரேஸ்லெட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக காலேஜ் கேர்ள்ஸ்லேருந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்லேருந்து ஈவன் வந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய காஸ்டியூம்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து மேட்சிங்காக வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நான் ரெடி பண்ணது, என்னுடைய டாட்டருக்காக வந்து ஒரு ஸ்டால்க்கு ரெடி பண்ணது தான் இப்போ உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஒரு ரொம்ப கம்மி அமௌண்ட்டில், அதாவது ஒரு 500 ரூபாயில் கூட ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் வந்து 80 ருபீஸ்லேருந்து 120 ருபீஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து விற்கலாம். அது மூலமா உங்களுக்கு ஒரு 30 to 50 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப நாமினலாக வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு முதல்ல நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியாக வந்து பிரேஸ்லெட்ஸ் பண்ணிடலாம். அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணுறது, சாம்ஸு, அதுக்கடுத்து அந்த எலாஸ்டிக்கு, அந்த பீட்ஸை வந்து கோர்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி அந்த நாட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். தென் உங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எங்கே வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து கஸ்டமர் எண்டுக்கு வந்து நீங்கள் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதை பற்றி இன்னும் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரேஸ்லெட்ஸ் வந்து உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா செஞ்சு நீங்கள் வந்து இதை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், வாட்ஸ்அப் மூலமா குரூப்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டிங் டிப்ஸு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்ஸ் மூலமா வந்து சேல் பண்ண ட்ரை பண்ணலாம். பிரேஸ்லெட்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் வந்து இயர்ரிங்ஸ், அப்புறம் வந்து ஜுவல்ரிஸு, நெக்லஸ் செட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து செயின்ஸ் எல்லாம் வந்து இப்போ ராவாக கிடைக்கிது உங்களுக்கு. அதில் சார்ம்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸு, சார்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கு காஸ்ட் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். நிறைய டைப் ஆஃப் பீட்ஸ் வந்திருக்கு. அந்த பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான வெரைட்டிஸ் இருக்குது, ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஈவன் ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வந்து நல்ல காஸ்ட் வந்து நீங்கள் வச்சு அதுக்கேற்ற கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து விற்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சாம்ஸ். இந்த சாம்ஸ்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய காலேஜ் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் வந்து காஸ்ட்லி, அதாவது ஜெம் ஸ்டோன்ஸில் கூட வந்து பிரேஸ்லெட்ஸு செய்யலாம். நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றின நாலேஜ் வந்து இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பிரேஸ்லெட்ஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பூஜை வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் கிராஃப்ட் சம்மந்தமான வீடியோ வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.